வெல்கம் டு சர்வம் சமையல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தோன்னா இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டோட வரவேற்பறையில் வச்சிங்கன்னா இறை இறை சக்தி வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் வந்து இறைவன் வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே வாசம் செய்வார்கள் இறை சக்தி வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா கெட்ட சக்தி நம்ம வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே போயிடும் இறை சக்தியை நம்ம இறைவனோட சக்தியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாத இருக்க சூழ்நிலையில் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே கஷ்டந்தான் இருக்கும் தரித்திரமாக தான் இருக்கும் இறைவனோட சக்தியை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கிறது எப்படி இறைவனை நம்ம வீட்டுக்குள்ள வர வச்சு ஆகர்ஷணம் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து உருளி அந்த உருளியை பார்த்தீங்கன்னா செம்பினால் செய்யப்பட்டதாக இருக்கணும் ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா மண்ணாலையும் பித்தாலையாலையும் இந்த உருளியை வந்து வச்சிருப்பாங்க உருளியை பித்தாலையில் பயன்படுத்தாதீங்க மேக்சிமம் செம்பில் வந்து பயன்படுத்தி பாருங்கள் செம்பு நாள் செய்யப்பட்ட ஒரு சிறிய அளவிலான உருளியை வாங்கிட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கங்க அந்த நிரப்பப்பட்ட தண்ணியில் வந்து ரெண்டு துளசி இலைகள் ரெண்டு வில்வ இலைகள் ஒரு தாமரப்பூ ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அந்த பூ அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வரவேற்பறையில் அழகாக வச்சுருங்க இந்த உருளியை உங்களோடய வரவேற்பறையில் ரொம்ப அழகாக வச்சுருங்க அதனால் வந்து இறைவனோட சக்தி நம்மளோட வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது இந்த உருளியை நே நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கல வாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து வாங்க பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா இந்த உலகம் யாரால் இயங்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா அதாவது முப்பெரும் தேவர்களால் தான் இந்த உலகமே இயங்குது ஏன்னா முப்பெரும் தேவர்கள் இல்லைன்னா வந்து இந்த உலகமே இல்லை அந்த செம்பில் பார்த்திங்கன்னா சிவனோட அம்சமான வில்வ இலையும் சேர்த்துருக்கோம் பெருமாளோட அம்சமான துளசி இலையையும் சேர்த்துருக்கோம் பிரம்மரோட அம்சமான தாமரை இலைகளையும் அந்த தண்ணீரில் நம்ம சேர்த்துருக்கோம் முப்பெரும் தேவர்களையும் வந்து வசியப்படுத்துறதுக்காக நம்ம வாசனை பொருட்களையும் வந்து அந்த உருளியில் வந்து சேர்த்துருக்கோம் ஆக பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டோட வரவேற்பறையில் முப்பெரும் தேவர்கள் வந்து இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையோ காசு பணம் இல்லை குடும்பத்தில் சண்டை பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படி நம்ம வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் அதாவது தீய சக்திகள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தீய சக்திகள் வந்து நம்ம வீட்டை விட்டு ஓடியே போயிடும் உங்களோட வீட்டோடய வரவேற்பறையை மட்டும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த உருளையே நீங்கள் வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சுருங்க இதை விட எளிமையான பரிகாரம் வந்து எதுவுமே கிடையாது சக்தியை உங்களோட வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்